ஸோ ஹை கைஸ் நான் உங்களுக்கு அண்ட் பானி சென்னைக்கு பிக் கமிங் சூப்பர் நேச்சுரலேருந்து அந்த மூச்சு பயிற்சி எப்படி நம்மளுடைய உடலில் வேலை செய்யுது அந்த மூச்சு பயிற்சி எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவை பார்த்தலாம் பட் செய்ய வேண்டாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது பண்ணும் பொழுது உடலில் என்ன மாறுதல் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க திடீர்னு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்னடா திடீர்னு மூச்சு பயிற்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறேன்னு கேட்டால் போன பதிவுனுடைய தொடர்ச்சி தான் இது ஏன் இந்த மூச்சு பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே போன பதிவில் சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே அந்த லிங்க் தரேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃபைன் ஸோ பார்த்தவர்களுக்கு இதனுடைய தொடர்ச்சி அப்படியே அந்த மூச்சு பயிற்சி பொழுது நம்மளுடைய முதல் மூன்று சக்கரங்கள் அப்படிங்கிறதுல அந்த எனர்ஜி பிளாக்கேஜஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அது கிளென்ஸ் ஆயிடுது இது என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் காந்தம் நமக்கு தெரியும் இல்லையா மேக்னெட் காந்தம் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு போல்ஸ் இருக்கும் நார்த் அண்ட் சவுத் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நார்த் அண்ட் சவுத் போல் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அப்படியே கவர் ஆகிருக்கும் ஸோ அந்த எனர்ஜி வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பாஸ் ஆகும் இந்த பூமி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காந்தம் இல்லையா அங்கேயும் நார்த் போல் சவுத் போல் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது இதற்கு ஏற்றார் போலவே இதற்கு ஒப்பு ஒத்து ஏற்றார் போலவே நம்மளுடைய உடலும் ஒரு வகையான ஒரு காந்தம் தான் நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய மனமும் வந்து வடதுருவமாக அதாவது நார்த் சைட் அப்படிங்கிறதாகவும் நம்மளுடைய பகுதி அதாவது நம்மளுடைய முதுகு தண்டு வடத்தினுடைய கீழ் அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து தென் துருவமாகவும் நினச்சிக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து மூலம் அப்படி இந்த உடல் அப்படிங்கிறது வேலை செஞ்சுட்டே இருக்குது உடலும் ஒரு வகையான காதம் தான் இது வந்து நார்த்து கீழே வந்து சவுத்து ஸோ இந்த மாதிரி தான் இதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நடந்துகிட்டே இருக்குது இப்போ இந்த முதல் முழுக்க முழுக்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு 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 இது இருக்குது பார்த்திங்களா ஒரு எனர்ஜி இது நார்த்துலேருந்து சவுத்துக்கு இப்படி எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகணும் ஆயிட்டு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ஒரு வேளை ஆகாமல் போகுதுன்னா அப்படின்னு கேட்டால் ஏன் ஆகாமல் போகும் நம்ம ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் போன பதிவில் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம் ஸோ ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது நடக்காது ஒரு காந்தம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கிய தன்மையே அதற்கு வந்து இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது இருக்கணும் அது இருந்தால் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டே இருக்கும் இதே போல் நமக்கும் இருக்கும் அதாவது காது அப்படிங்கிறது வந்து யோசிக்காத வரைக்கும் காதுன்னு நமக்கு ஒன்று இருக்குங்கிறது தெரியாது அதே போல் தான் நம்மளை சுற்றி போய் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இருக்குமா என்ன ஏன் லூஸ் தனமாக பேசுகிறேன்னு நம்ம கேட்கலாம் அது கண்ணுக்கு தெரியலைங்கிறதுக்காக அது இல்லைன்னு கிடையாது அது ஒழுக்கமாக இருந்தால் தான் உடல் நிலையும் மனநிலையும் ஒழுக்கமாக இருக்கும் சரியாக அது வேலை அப்படிங்கிறது அது பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம நோய் வாய்ப்படுவோம் மனதளவுலையும் உடல் அளவுலேயும் இப்போது நம்ம தொடர்ந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருந்துகிட்டே இருக்கும் பொழுது இந்த முதல் மூன்று சக்தி இல்லை ஏதோ ஒன்றும் இல்லை மூணுமே ஹைப்பராக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் எவ்வளோ நாள் தான் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலாம் அதுவும் ட்ரெயின் ஆகும் இல்லையா அப்போ அது ட்ரெயின் ஆனாலுமே நம்ம அதை ஓவராக ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கோம் அப்போ அது எங்கேருந்து அந்த சக்தி எடுக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சக்தி மையங்கள் அந்த இருந்து அப்படியே உறிஞ்சிரும் எல்லாத்தையும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம அதுக்கு மேலே மேக்னெட்டாக இருக்க மாட்டோம் வெறும் ஒரு இரும்பு துண்டாக மாறிடுவோம் காந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை மாறி நம்ம வெறும் ஒரு இரும்பு துண்டு மாதிரி மாறி போயிடுவோம் நம்மளுடைய உடல் நிலையும் மனு நிலையும் பாதிக்கப்படும் இப்படி தான் நமக்கு நோய் அப்படிங்கிறது வருது சரிங்களா ஸோ ஏதோ ஒரு நிகழ்வை ஒரே ஒரு நிகழ்வை மண்டைக்குள்ளே போட்டு ஓவராக உருட்டிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இப்படி ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆயுட்காலம் முழுசு நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் நம்ம மன்னிச்சு அது பரவாயில்லன்னு ஒதுக்காமல் மண்டைக்குள்ளே போட்டு உருட்டிகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய உடல்நிலையும் மனோ நிலையும் என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கணும் சரி இப்போ நம்மளுடைய உடலை வந்து சின்ன வயசுலேருந்து அந்த பயாலஜி படித்தவங்க இப்போ இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இல்லை நம்மளுக்கு எப்படி இருக்கும் இங்கே மூளை இருக்குது இந்த மூலையிருந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மூளையினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இந்த தண்டு வடம் இந்த தண்டு உட நேராக கீழே போகுது இந்த கீழே உட்காரக்கூடிய இடத்துல சப்பைன்னு சொல்லுவோம் சரிங்களா பெல்வி கடல் அப்படிம்பாங்க அப்படி பார்க்குறது இப்படி இலையை வந்து இப்படி கவுத்தி வச்சு எப்படி இருக்கும் இப்படியே இருக்கும் அது பார்க்குறதுக்கு சப்பை அதுக்கு பேர் சப்பை தமிழில் சொன்னால் இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்போ அந்த முதுகு தண்டு வடம் என்னென்னா இப்படி இருக்கும் இல்லையா இந்த இடத்துல அந்த தண்டு வடம் கடைசி இந்த பகுதி வந்து இப்படி உட்கார்ந்து லாக் ஆகிருக்கும் ஸோ இது ஒரு ரோடு மாதிரி இந்த ரோட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த முதுகு தண்டு வரத்துக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மைய நரம்பு மண்டலம் அது அதிலிருந்து தான் உடல் முழுக்க எல்லா அவயங்களுக்கும் எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் உண்டான நரம்பு மண்டலங்கள் அதிலிருந்து தான் போகும் பிரியும் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்போ அதில் வரக்கூடிய மெசேஜஸ் தான் அந்தந்த இடத்துக்கு தேவைப்படக்கூடிய இடத்துக்கு அது பாட்டுக்கு அப்படி அப்படி எப்படி அப்படியே போயிட்டே இருக்கும் இப்போது இந்த முதுகு தண்டுனுடைய அந்த மையத்துலேயும் நேராக மூளைக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூவிட் சிஎஸ்எஃப் அப்படிங்கிற ஒரு லிக்விட் ஒன்று அந்த இடத்துல இருக்கும் இது மூளையினுடைய மையத்தில் தான் செக்ரியேட் ஆகும் இப்போ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நம்மளுடைய மூளையவும் நம்மளுடைய அந்த தண்டு வடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலங்களை ஏதாவது ஒரு டமால்னு ஒரு அடி விழுந்துருச்சு ஒரு சின்ன ஷாக்கு அப்படின்னு நடந்துருச்சுன்னா அந்த ஷாக்கிலிருந்து இந்த நரம்பு மண்டலத்தையும் மூளையும் பாதுகாக்கிறது அதனுடைய வேலை ஒன்று அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூளை வந்து ஒரு சில சிக்னல்ஸ் கெமிக்கல் இது சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணது பாருங்கள் ஸோ அது எல்லாத்தையும் அதுக்குள்ளே வந்து அந்த நியூட்ரிஷன்ஸு கெமிக்கல்ஸ் இது எல்லாத்தையும் உடல் முழுக்க போய் அந்தந்த இடத்திற்கு சேர்த்துவது அப்படின்னு சொல்லக்கூடியதும் அதனுடைய வேலை தான் ஏன்னா அந்த நரம்பு மண்டலங்கள் சீர வேலை செய்கிறதுக்கு இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூவிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த வேலை அப்படிங்கிறது நீட்டாக நடந்துக்கிட்டே இருக்கணும்னா இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூவிட் நல்லபடியாக இருக்கணும் இப்படி தான் உடலினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது இப்போ இந்த செரிபுர ஸ்பைனல் ஃப்ளூவிட் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரவும் கீழேருந்து மேலே போகவும் இப்படி ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு 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 இது எடுத்துக்குமே கீழால் ஒரு செரிபுர ஸ்பைனல் ஃப்ளூட் ஒரே ஒரு 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 மாலிக்யூல் ஒரு சின்ன ஒரு ட்ராப்பு ஒரு ஒரு ட்ராப் கீழேருந்து இருந்து ஆரம்பிக்கிது இது மேலே மூளைக்கு போயிட்டு மறுக்கா கீழே வர்றதுக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகும் சரிங்களா இப்படி இப்படி மேலே போயிட்டு மறுக்க கீழே வர்றதுக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகும் இதுதான் கணக்கு அப்போ இந்த இங்கே ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு ட்ராப்பு இங்கே மேலே போய் மேலேருந்து திருப்பி கீழே வரக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகும் இப்படி நடக்கும் பொழுது இது சீராக நடந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை சீராக நடக்கலைன்னா அங்கே தான் நமக்கு நோய் வாய்ப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நடக்க ஆரம்பிக்குது ஃபைன் இது எப்படி மேலே போகுது கீழே வருது இங்கே தான் ட்ரிக்ஸே இருக்குது உண்மையாலுமே இந்த இந்த செறிப்புறம் ஸ்பைனல் தான் முக்கியமான எல்லா விஷயம் நம்ம இதை தான் குண்டலினின்னு சொல்லுவோம் அது பின்னாடி வரும்போது பார்க்கலாம் ஸோ இந்த செரி புரோஸ்பைனல் ஃப்ளூவிடு கொண்ட நிலை இல்லை அதில் பாஸ் ஆகக்கூடிய அந்த எனர்ஜி தான் கொண்ட அது பின்னாடி வரும்போது பார்க்கலாம் ஃபைன் இப்போ இந்த செரிபுரோ ஸ்பைனல் ஃப்ளூடு சிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எப்படி மேலே போது கீழே வருது அதுக்கே மோட்டரு வச்சு மேலே அனுப்புகிறாங்களா இல்லை அங்கேருந்து மோட்டர் வச்சு கீழே தள்ளுறாங்க அப்போ அந்த மோ அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆனால் அந்த மோட்டர் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு மோட்டர் அது என்ன நம்ம விடக்கூடிய மூச்சு இப்போ பார்த்தோம்னா நம்ம இப்போ இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கேன் மூச்சை வந்து இப்படி உள்ளே இழுக்கிறேன்னு வச்சுக்கோமே இப்படி இழுக்கும் பொழுது கீழே நம்மளுடைய சப்பைன்னு பார்த்த முடியாது சப்பை இது என்ன ஆகுனா இப்படி தள்ளப்படும் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் இப்படி தள்ளப்படும் அப்படின்னா இது மேல் நோக்கி தள்ளப்படும் இப்படி மேலே நோக்கி இப்படி மேல் நோக்கி தள்ளப்படும் பொழுது கரெக்டாக ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த மேலே இந்த இந்த மூளைப்பகுதி இருக்கு இல்லையா இந்த மூளை பார்த்தீங்கன்னா மண்டை மண்டை ஓடு இந்த மண்டை ஓடில் நிறைய இப்படி பாலம்பாலமாக இருக்கும் மண்டை ஓடு ஒரே மொழுக்கிட்டே இருந்து அப்படி இருக்காது பாலம்பாலமாக இப்படி நிறைய இருக்கும் அந்த பாலம்பாலமாக இருக்கிறது இப்படி விரிவடையும் அப்போ இது இப்படி விரிவடையும் இந்த சப்பை இப்படி போகவும் என்னாகும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஒரு சின்ன ஒரு வேவ் அப்படிங்கிறது அந்த ஒரு இடத்துல அதாவும் ஒன்று இப்படி நார்மலாக இருக்கிறது இப்படி ஆகும்பொழுது அந்த இடத்துல ஒரு அழுத்தம் உண்டாகும் பார்த்தீங்களா இந்த அழுத்தம் உண்டாகும் போது இந்த செர்வஸ் பைனல் ஃபுல்லு அப்படி கீழே தள்ளப்படும் இது எப்போ நடக்கும் மூச்சை உள்ளே போது சப்பை இப்படி பின்னாடி போகும் மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலம் பாலமாக இருக்கக்கூடிய இப்படி விரிவடையும் இதை நம்மளால் உணரலாம் முடியாது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளால் யோசித்து பார்த்தா கூட அது உணர முடியாது சரிங்களா மூச்சு இழுக்கும்பொழுது இப்போ நான் மூச்சை வெளியே விடுறேன் அப்போ இப்படி போன சப்பை என்ன ஆகும் இப்படியே திருப்பி நார்மலாக வரும் இந்த விரிவடைஞ்சு இந்த மண்டை என்ன ஆகும் திருப்பி இப்படி ஒன்று கூடும் இது கூடும் பொழுது அந்த சிவ சிறுபுரஸ் பண்ணி மறுபடியும் மேலே போகும் இவ்வளோ தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது இந்த சப்பை பின்னாடி போகும் மண்டையோடு இப்படி விரிவடையும் அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த சிஎஸ்எஃபு தள்ளும் மூச்சை வெளியூடும் பொழுது இந்த இப்படி தள்ளப்பட்ட அந்த சப்பை நார்மலாக இப்படி வரும் அந்த விரிஞ்சு இப்படி மண்டையோடு திருப்பி குறுகும் இப்போ திருப்பியும் சரி புரோ ஸ்பைன் மேலே போகும் இவ்வளோ இதுதான் நடக்கிறது இது சரியாக நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடலில் சக்தி அப்படிங்கிறது சீராக பரவ ஆரம்பிக்கும் இவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ இந்த நடு மையம்னு ஒன்று பார்த்தோம் பார்த்திங்களா இந்த நடு மையத்தை பார்த்தீங்கன்னா பிராணசக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் இந்த பிராணசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கும்பொழுது பொழுது சி அப்படின்னு ஒன்று அங்கே இல்லை அது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் அந்த மையம்னு ஒன்று இருக்குது பிராணசக்தி ஓடக்கூடிய இடம்னெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அது இருக்குது அது ஈத்திரியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிசிக்கலாக இல்லை இப்படி தொட்டு உணரக்கூடியதற்கு ஏற்ற மாதிரி இல்லை ஆனால் அந்த இடத்துல அப்படி ஒரு ஒரு மையம் இருக்குது அங்கே ஒன்று அது வேலை செய்யும் மூச்சு சரியாக இழுத்து விடும் பொழுது ஃபைன் இப்போ நம்ம அப்படி மூச்சை இழுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அந்த இடத்துல க்ரியேட் ஆகும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி கிரியேட் பொழுது இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த செரிபிரோஸ்பைனல் ஃப்ளூட்லேருந்து அந்த எனர்ஜி இப்படி மேலே ட்ரான்ஸ்மிட் ஆகி மூளைக்கு பார்த்தீங்களா இது எப்படி போகும் அப்படின்னு சொன்னால் இந்த பொட்டேட்டோ ஸ்பைரல்ஸ் அது சாப்பிட்ருக்கீங்களா அப்படி நெலி நெலியே இருக்கும் இல்லையா அது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல இந்த நெலி நெலி அப்படின்னு சொல்லியும் நான் இந்த தண்டு மையத்தை சொல்லும்பொழுது உங்களுக்கு வேறு இடத்துக்கு லிங்க் ஆகிருக்குன்னு இன்றைக்கி குண்டலினி அப்படிங்கிறது இப்படி பாம்பு போல் போகும் இப்படி சுற்றி சுற்றி போகும்னு சொல்லுவோம் இல்லையா அதே தான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம சித்தர்கள் சொன்னால் அதே விஷயந்தான் இந்த மூச்சு இப்படி சரியாக உள்ளே இழுக்கும் பொழுது ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது செக்ரிட் ஆகும் இது நம்மளுடைய தண்டு மடத்தை இப்படியே சுற்றி 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 இப்படி மேலே போய் நடு மூளைக்கு மையத்துக்கு போகும் மூச்சு விடும் விடும்பொழுது இது நார்மலாக அப்படியே கீழே இறங்கும் இவ்வளோதான் இது ப்ராப்பராக நடக்கணும் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் காந்தத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் ஒரு வம் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு சரிங்களா இப்படி இருக்கும் சக்திகள் இப்படி உள்ளே இப்படி குவிஞ்சும் கீழே இருக்கக்கூடிய சக்திகள் இப்படி உள்ளே குவிஞ்சுருக்கும் இப்படி ஃபுல்லாக இப்படி ஒரு ரவுண்டாக இருக்கும் இது போல் இந்த உடலும்னு இருக்கும் இந்த சக்தி மையம் இப்படி ஃபூராக இப்படி இருக்கும் இந்த சக்தி இப்படி உள்ளே வரும் கீழே இருந்த சக்தி இப்படி உள்ளே போகும் ஸோ ஒரு சர்க்கிளாக இப்படி போய்கிட்டே இருக்கும் இது நம்மளுடைய முதல் மூன்று ஆதாரங்களில் சக்திகள் அடைபடாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உணர்வுகள் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சக்தி மையங்கள் எங்கேயும் அடப்பலாம் போகும் இந்த ஸ்பைனல் ஃப்ளூவிட்டில் நீட்டாக அந்த எனர்ஜி அப்படிங்கிறது பாஸ் ஆகிட்டே இருக்கும் இது எப்படி நடக்குதுன்னா இந்த செரிபுரோஸ்பைனல் ஃப்ளூட் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் புரதத்தினாலையும் சால்ட்டு உப்புகள் உப்பு தன்மையினாலேயும் ஆனது புரோட்டீன் அண்டு சால்ட்டு இந்த ப்ரோட்டீனும் சால்ட்டு மிக்ஸ் ஆகும் பொழுது அங்கே ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது உண்டாகுது ஒரு கரண்ட்டு ஒன்று உண்டாகுது இந்த கரண்ட்டு வந்து கரெக்டாக ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் கரண்ட் ஃப்ளோ என்ன நடக்கும் அங்கே ஒரு சக்தி தூண்டப்போம் ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது அந்த இடத்துல க்ரியேட் ஆகும் இவ்வளோ தாங்க குண்டலினி இது தாங்க குண்டலினி இது சரியாக நடக்கிறதுக்கு நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய சரியான ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும் இந்த உணர்வுகள் அப்படிங்கிறது சரியான கட்டுப்பாட்டில் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடல்நிலையும் மனோநிலையும் சரியாக இருக்கும் இதனால தான் நம்மளுடைய பெரியவங்க வாயோயாமல் சொல்கிறது என்ன ஹைப்பர் ஆகாத ஒரே நிகழ்வில் பிடிச்சிட்டே இருக்காத பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிட்டே இரு ஒரு விஷயத்தில் போய் அப்படின்னு போய் உன்னை பிடிச்சிக்கிட்டு நிற்காத மூச்சை நல்ல உள்ளே இழுத்து பொறுமையாக விடு இது சராசரியாக நடக்கணும் மூச்சு அப்படிங்கிறது இத்தனை தடவைக்கு ஒரு தடவை ஓடும்பொழுது ஆயுட்காலம் நிகழும் ஏன் அது எனர்ஜிட்டிக்காக இருந்துகிட்டே இருக்கும் அப்போ உடல் இளமைத்தன்மையோடவே அது உன்னையை வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த எனர்ஜி பாஸ் ஆகிறது அப்படிங்கிறது நல்லபடியாக பாஸ் ஆகும் எல்லாமே நம்ம பெரியவங்க சொல்கிறது தான் அதை இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸில் சயின்டிஃபிக்கலாக சொல்லும்போது இது தான் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரோட்டீன்ஸு சால்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜு மேக்னெட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இது எல்லாமே சொல்லும்போது நமக்கு ஈஸியாக புரியுது தப்பில்லை இதையும் படிச்சுக்கிட்டு அதையும் படிச்சிக்கும் போது நமக்கு தெளிவாக புரியுது இப்போது விடக்கூடிய மூச்சினுடைய முக்கியத்துவமும் செய்யக்கூடிய தியானத்தினுடைய முறையும் மனதை ஒருநிலைப்பாடோடு வச்சுக்கக்கூடியதுனுடைய முக்கியத்துவமும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம பார்க்கக்கூடிய அந்த மூச்சு விடக்கூடிய அந்த பயிற்சி முறை இவ்வளோ தான் இது 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 ஒன்றும் இல்லையே நான் சராசரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வேலை தானே கரெக்ட் இதை எப்படி செய்யணும்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதை அப்படி செஞ்சால் மட்டும்தான் வேலை செய்யும் சரிங்களா நம்ம டெய்லியும் மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அது எப்படி செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட இருக்குது அதையும் பார்த்துட்டு அந்த மூச்சு எப்படி விடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரப்பதிவில் நான் போடுறேன் ஸோ தொடர்ந்து இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது ரெண்டு வாரம் வந்துட்டிங்க இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது சரி அதை வந்து பார்த்தபடியே முடிச்சிடுவோம் ஸோ உடல்நிலை அப்படிங்கிறது இப்படி தான் வேலை செஞ்சுட்டு இருக்குது யா ஸோ குண்டல நீ எழுப்பணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலுமே இந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிங்க தாராளமாக அது விழுப்பறை யா ஸோ அடுத்த வாரத்தை சந்திப்போம் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்கள் இடத்துல என்ன பண்ணு நன்றி تب